வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதாவது நம்ம எல்லா மீடியாலுமே இதே தான் சொல்லிட்டு இருக்கிறோம், ஏன்னா நம்ம பார்க்கறது எல்லாமே முக்கியமான, அதனால தான் நம்ம இதையே சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகே, நீங்க என்ன வந்துட்டு நம்ம VDTamil2.O சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதனாலனா இந்த வீடியோவில் போடுற இந்த வீடியோவில் நீங்கள் கேட்குற சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரிப்ளை அந்த வீடியோவில் தான் வீடியோவாக மேக் பண்ணி கொடுப்பேன் நான். இது மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி அந்த சேனல் ஓப்பன் பண்ணதுக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதையும் இதிலே சொல்லிட்டு தான் ரொம்ப டியூரேஷன் அதிகமாக போயிட்டுருக்கோம். அதனால தான் அதாவது நிறையா நண்பர்கள் என்கிட்ட கேட்கறது என்னன்னா, என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன் நான், அவன் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றான், என்னை வந்துட்டு அவன் சந்தேகப்படுறான், அவன் என்ன திட்டுறான், என் மேலே அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிலேட்டிவும் அதே மாதிரி தான் வந்துட்டு சொல்கிறாங்க, என்ன சண்டை போடுறாங்க, நீ எடுத்து வந்துட்டு சாப்பிட்டுட்டு என்னையாண்டா வந்து மாட்டி விடுறதுல, என் வீட்டுக்கெலாம் அசிங்க அசிங்கமாக ஃபோட்டோ வருது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுக்கு ஒரு விளக்கம் இருந்தால் கொடுங்க பிரதர் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். நிறையா நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, லோன் எடுத்துடுறாங்க, லோன் எடுத்து அவங்க கொடுத்த ரெஃபரன்ஸ் நம்பருக்கு கால் போகக்குள்ளே இவங்க வந்துட்டு மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. சரி ஓகே, இது வந்து யூஸ்வலாக நம்ம வந்துட்டு பண்ணுற விஷயம் தான். ஸோ லோன் எடுத்துட்டு அவங்க திரும்ப வந்துட்டு அவங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுனால அவங்களோட ரெஃபரன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து கால் பண்ணி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சத்தம் போடக்குள்ளே இவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி நான் லோன் எடுத்தேன், லோன் எடுத்ததுனால தான் வந்துட்டு இந்த பிரச்சனை எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை பற்றி அவேர்னஸ் கிடையாது. இதை நான் வந்துட்டு ஓப்பனாக ஒத்துப்பேன் நான். அதனால் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் சொல்லக்குள்ள அவங்க வந்து இதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. லோன் எடுத்தால் உன்னை திரும்ப தான் பணம் கேட்பாங்க, நீ ஏதோ பண்ணியிருக்கிற, அதனால தான் எனக்கு வந்துட்டு அசிங்க அசிங்கமாக மெசேஜ் அனுப்புகிறானுங்க, உன் மேலே தான் தப்பு இருக்குது, நான் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், இல்லைன்னா ஃபேமிலியில் வந்துட்டு இவரை பற்றி தப்பு தப்பாக பேசுறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே பரவுறது இந்த ஒரு காரணத்துக்காக தான். சரி, வர அவேர்னஸ் கிடையாது. அப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட ரெஃபரன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி கேட்டால் நான் எப்படி தான் சொல்கிறது, இதுக்கு மேலே நான் என்ன வந்துட்டு கெஞ்சி கேட்கணுமா, இல்லை அவங்க காலில் விழுந்து தான் நான் இதெல்லாம் சொல்லுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. ரெஃபரன்ஸ் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்ல இந்த மாதிரி அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, அவன் எடுத்தோடனே உங்களோட ரெஃபரன்ஸுக்கு அனுப்ப மாட்டான், உங்களை பற்றின வந்துட்டு முதல்ல உங்களுக்கு வந்து ஃபோட்டோ அனுப்புவான், உங்களை இந்த மாதிரி வந்துட்டு உன் ரெஃபரன்ஸ் கன்ஃபார்ம், உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுப்பான். அப்போ அந்த வார்னிங் கொடுக்கக்குள்ள நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, அவங்க ஒரு சிஎஸ்ஆர் காப்பின்னு ஒன்று உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இல்லை எனக்கு இன்னும் சிஎஸ்ஆர் காப்பி, ஒரு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுன்னு வரல அப்படின்றவங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான ப்ரூஃப் இருக்கும், நீங்கள் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கக்குள்ளேயே. இப்போ வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க, இல்லை வந்துட்டு உங்களுக்கு கொடுத்து சிஎஸ்ஆர் காப்பி வந்து கையில் இருக்குது, ஒன்றும் வராமல் இருக்குது. அப்போ உங்களோட ரெஃபரன்ஸ் உங்களை கால் பண்ணி கேட்குறாங்கன்னா, நீங்கள் எதுவுமே அவங்கள்ட்ட பேசவே தேவையில்லை, அவங்கக்கிட்ட இந்த காப்பியை மட்டும் ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி வந்துட்டு இதை நீங்கள் அனுப்புனீங்கனாலே போதும், எந்த பிரச்சனையுமே வராது. அவங்க இதை தாண்டி ஒரு கவர்மெண்ட்டில் போய் ஒரு சைபர் செக்யூரிட்டியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், இதை தாண்டி உங்களை யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல, இல்லை உங்கள் மேலே போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறதும் கிடையாது. ஏன்னா நம்ம வாய் வார்த்தையாக சொல்லக்குள்ள அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவன் சும்மா வாயில் வந்ததெல்லாம் சொல்லிட்டுருக்கிறான்டா, இவன் வந்து பொய் சொல்லிட்டுருக்கிறான், இவன் ஏன் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி எல்லாமே யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யோசனைக்கு நம்ம இடம் கொடுக்காம நம்ம ஆன்லைன் மூலிமா எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்ற வீடியோவே நம்ம வந்து மேக் பண்ணி பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த சிஎஸ்ஆர் காப்பியை கையில் வச்சுக்கோங்க. உங்களோட ரெஃபரன்ஸு இல்லை உங்கள் காண்டாக்டில் இருக்கவங்க யாராவது உங்களை கால் பண்ணி இந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, முதல்ல ஃபோனை கட் பண்ணு, நான் ஒரு பிக்சர் அனுப்புகிறேன் நீ அதை பாரு, நான் ஒரு ப்ரூஃப் அனுப்புகிறேன் நீ அதை பாருன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுங்க. அந்த ப்ரூஃபை அவங்களுக்கு அனுப்புனதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களை பிலீவ் பண்ணாலும் சரி பிலீவ் பண்ணாட்டும் சரி, அது அவங்களோட விருப்பம். ஏன்னா நம்ம சைட்லேருந்து நம்ம கரெக்டாக பண்ண வேண்டியது நம்ம பண்ணிட்டாலே நமக்கு போதும். இப்போ வாயில் சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு அதெல்லாம் வந்துட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நீங்கள் என்ன தான் கல்புரம் அடித்து சத்தியம் பண்ணாலும் இங்கே நம்ப மாட்டாங்க. அதையே நீங்கள் ஒரு பேப்பர் ஃபார்மெட்டில் அவங்களுக்கு அனுப்பிவிடுங்க, இந்த மாதிரி வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, எனக்கு சிஎஸ்ஆர் காப்பி இருக்குது, இல்லை கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு, நான் அதை உனக்கு அனுப்புகிறேன் இதை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புனீங்கன்னா, கண்டிப்பாக உங்களோட ரெஃபரன்ஸ் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். பட் இருந்தாலும் அவங்களும் பாவம் தானே, ஏன்னா அவங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் மெசேஜ் வருன்றதுக்கு, அவங்களும் எமோஷனாக தான் செய்வாங்க. முதல்ல உங்கள் சைட்லேருந்து ஒரு சின்ன ஒரு ரிப்ளை கொடுக்குறத கொடுத்துட்டு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்ப்பா இதை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ அது போதும். மற்றபடி யார், ஏன்னா நிறைய பேர் ரொம்ப கெல்த்தியாக ஃபீல் பண்ணுறாங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. இது எதுவுமே உங்களோட ஃபால்ட் கிடையாது. ஏன்னா நீங்கள் யார்கிட்டையுமே போய்ட்டு என்னோட காண்டாக்ட் நம்பர்லாம் எடுத்துக்கிடா, நீ எனக்கு பணம் கொடு, நான் தரலைன்னா அவங்கள்ட்ட வேணா திட்டிக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது. ஏன்னா நம்மளோட காண்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிறத அவன் திருடி எடுத்துக்கிறதா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். அதனால உங்க மேல தப்பு கிடையாது, நீங்க கில்த்தியா ஃபீல் பண்ண தேவையில்லை. நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களோட ரெஃபரன்ஸ் சைடு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து சால்வ் ஆயிடும். ஓகே நண்பர்ல, நம்ம நெக்ஸ்ட் இது போல ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். பை.